சூட் நல்லா இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜே ஸ்குவார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வீடியோ போட முடியல. என்ன ஏதுன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கண்டினியூஸாக வீடியோ போடுறதுலேருந்து இப்போ வந்து ஒரு பெரிய கேப்பாக இருந்திருக்கும். ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ கஷ்டத்தெலாம் கஷ்டம் இன்னும் பட்டுட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா கஷ்டத்தெலாம் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க வேண்டியதான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பு கிளம்ப வேண்டிய பிளானிங்கில் இருக்குது. என்ன ஏதுனா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சூட் போயிட்டு இருந்தாங்க. சூட் போனபோது பார்த்தீங்கன்னா நம்ம வாசன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைலே பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட இருக்க ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது தனக்கும் அந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஏன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு ரொம்ப பிரச்சனை போது நம்ம அது கூட இருக்கணும்னும் போது கூட இருந்து நம்ம கூட போயிட்டோம். ஏன்னா மனசல்லன்னு சொன்னால் அது சொல்ல முடியலங்க. ஏன்னா பைக் ஓட்டினது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான், ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை. முக்கியமாக அந்த விஷயத்தை நான் யார் மேலே தப்பு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேலே தான் சொல்வேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டப் வச்சோம். ஒரு மீட்டப் வச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, இவங்களுக்கு எப்புறம் இவ்வளோ க்ரௌடு வந்துச்சுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை வந்து அப்படியே தொடர்ந்து இவனை மூஞ்ச வச்சாலே வியூஸ் போகுது நமக்கு அப்படின்ற மாதிரி வச்சு 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 இன்றைக்கி இந்த நிலைமை கொண்டு வந்தோம். வாழ்நாள் கனவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரைட்லாம் போகணுன்ட்டு, இதுக்கப்புறம் போக முடியுமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லாம் போயிட்டு வந்தோம். அந்த கிளிப்ஸ் மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் எப்படி இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு டைலாக் பேசுறீங்களா? சூட் நல்லா இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஐயோ வேணாமா, அதுக்கு வேற கேஸ் போட்டு. இவை அனைத்தும் நகைச்சுவைக்கு மட்டுமே, இவை அனைத்தும் நகைச்சுவைக்கும். யார் மனதும் புண்படுத்த நோக்கம் இல்லை. வந்து மைண்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வெளியே சிரிச்சிருந்தோம். ஸோ என்ன ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோலே சொல்லியிருப்பாங்க, இல்லை கஷ்டம்லாம் இன்றைக்கும் பறந்து போயிடுச்சுங்க எனக்கு. ஏன்டா எவ்வளோ நாள் தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது, இவனுக்கு கேஸ் மாதிரி கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல ஒரு சில் நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனாங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன ரெஸ்ட் கூட எடுத்தது இல்லை. அதாவது என்ன சொல்ல வர மாப்பிள்ளனா, சேனல் ஆரம்பிச்சிருந்து ஒரு சின்ன ரெஸ்ட், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் வீடியோன்னு இருந்ததுக்கு ஒரு நாலு நாள் பிரேக் எடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி என்ன பிரேக்கு எதனால் எடுத்திருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். மைண்ட் டிப்ரெஷனாக இருந்துச்சு சொல்கிறேன். ஒரு அக்யூஸ்டுன்னு ட்ரீட் பண்ணி கோர்ட்டில் உட்கார வச்சு காலைல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் பெயில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு ஹேர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் நான் யார் மேலே தப்பு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேலே தான். ஏன்னா போலீஸ் மேலே ஒரு துளி கூட தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வேலையை தான் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக கண்டிப்பாக அவங்க வேலையை தான் பண்ணுவாங்க. நான் அவங்க மேலே தப்பு சொல்ல, பட் இருந்தாலும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு சிங்கப்பூர் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கிலே சிங்கப்பூர் கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வந்து வீடியோ வந்து யார் எடுத்துருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன். ஸோ பாய் பாய் பாய். ரூல் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மாப்பிள்ளை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா போகாதேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அருணுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணான், ஒருத்தன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெண்டு வாட்டி கேன்சல் ஆயிடுச்சு. மூணாவது வாட்டி கால் பண்ணிட்டாங்க, ஸோ உடனே கூப்பிட்டாங்க. ஸோ வந்து மாப்பிள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் இருப்பான். ஓகே வணக்கம் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வந்து இவரும் வந்து நல்லா இருந்தாலும் மறந்து போயிடுது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன் லைஃப்ல வந்து எவ்வளோ தூக்கத்தை எல்லாமே சாக்ரிஃபை பண்ணா அவனுக்கு கடைசியில் கிடைச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளின்ற ஒரு பேர் தான். இதனால எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நமக்கு அவன் செஞ்ச நல்லதே வந்து இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லது செய்கிறான். ஸோ அந்த நல்லது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத யாருமே பார்க்க கிடையாது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணதை மட்டும் இவ்வளோ ஹைலைட் பண்ணாங்களே, அதே ஒரு நல்லது பண்ணதெல்லாம் யாரும் போர்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு பையன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான் அப்படிங்கிறத பார்க்கவே கிடையாது. எஸ் நம்ம வேகமாக போனது தப்பானா, வேகமாக போனது தப்பு தான், பட் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. இப்படி இந்த அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு நான் அஞ்சு கேஸுங்க உண்மையாக எப்படி மனசு உடஞ்சி போயிடுப்பேன் தெரியுமா? பார்க்கதான் இப்படி இருக்கு. பாஸ்போர்ட் எப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி நம்ம இல்லைன்னா வைங்களேன் வாயில தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் வந்து பண்ண நக்கலாவே இப்படி இருந்தோம்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு சி கோயம்புத்தூர் இந்த கோயம்பேடுக்கும் கோயம்புத்தூருக்கும் ராசி இல்லைப்ப எனக்கு. ஸோ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ வந்து நம்ம பஸ் ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எடுத்தாச்சு எடுத்தாச்சு கார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பிரிய வேண்டிய நேரம் வந்துச்சு. மிஸ்யூ மாப்ல லவ்யூ. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. என்ன வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இங்கேருந்து சென்னை போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் அப்பயே பண்ணணும்னு நினச்சிருந்த விஷயத்தை. ஸோ வந்து இப்போ பண்ணுறேன். ஃப்ரீ பட்டாஸ், அதாவது இல்லாதவங்களுக்கு பட்டாஸ் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட நிறைய பாக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கோ. எல்லாமே வந்து பார்த்திங்கனா சென்னையில் இருக்க நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கிளம்புறதுக்கும் நேரம் வந்தாச்சு. சிங்கப்பூர் இன்னொரு ஒரு வாரத்தில் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்குவாட். இதுக்கப்புறம் ஆட்டோ கம்பேக் ஆட்டோ வரித்தனமாக இருக்கும். லவ் யூ லவ் யூ.